மணி, நம்ம வீட்ல இருக்க டாப் லோடை வாஷிங் மெஷின். இதுக்கு போய் இந்த துளை வாங்கிட்டு வந்திருக்க. அள்ளுக்கே போகாது. ஏக்கா, இப்போ என்ன மறுபடியும் என்ன கடைக்கு போக சொல்றியா? எந்த வாஷிங் மெஷினாலும் துவைக்க தான் போது. எந்த பவுடர்னாலும் அழுக்கு எடுக்க தான் போது. பேசாம துவை. இந்தா. டேய், நீ சொல்ற மாதிரி எல்லா வாஷிங் மெஷினுக்கும் ஒரே சோப்பு துளை போட்டு துவைச்சோம்னா சீக்கிரமே இந்த வாஷிங் மெஷின் கெட்டு போயிடும். பரவாயில்லையா? என்னக்கா நீ பாட்டுக்கு அதை குண்டு தூக்கி போட்டுட்டு இருக்க? ஆமா மணி, முதல்ல டாப் லோட் டைப் வாஷிங் மிஷினா என்ன, ஃப்ரண்ட் லோட் டைப் வாஷிங் மிஷினா என்ன, இந்த டாப் லோட் டைப் வாஷிங் மிஷின் எப்படி துவைக்கும், ஃப்ரண்ட் லோட்ல துணி எப்படி துவைக்கும், குறிப்பா இந்த பவுடர் வாங்குறது நல்லதா இல்லாட்டி லிக்விட்ல வாங்குறது நல்லதான்ற சொல்றேன். அதுக்கப்புறம் போய் இதை மாத்திட்டு வா. ஏக்கா அதை சொல்லுக்கா, முதல்ல முக்காவாசி பேருக்கு பவுடர் வச்சு துவைக்கிறதா இல்ல இந்த லிக்விட் வச்சு துவைக்கிறதானே தெரிய மாட்டேது. மணி, இந்த டாப் லோட் டைப் வாஷிங் மிஷின்ன்றது இந்த மாதிரி மேல தூக்கி துவைக்கிறது. துணி எல்லாத்தையும் மேல் வழியா உள்ளுக்க போடுவோம். இதுல வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும். இப்ப உள்ள துணி சுத்தும் போது முன்ன பின்ன முன்ன பின்னனு இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இதனால துணிகளுக்கு அதிகமா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டாப் லோட் டைப் வாஷிங் மிஷின் துவைக்கும் போது நம்ம கையில துவைக்கிறோம்ல அந்த அளவுக்கு எந்த அழுக்கும் இல்லாம அந்த அளவுக்கு சுத்தமா துவைச்சு தரக்கூடியதுன்னா இந்த டாப் லோட் டைப் வாஷிங் மிஷின் சரியா வரும்னு சொல்றாங்க. ஆனா இதுவே ஃப்ரண்ட் லோட் டைப் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி முன்னாடி ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல முன்னாடி ஓபன் பண்ணி விட்டு துணி எல்லாத்தையும் உள்ளுக்க போடுவோம். இது ரவுண்ட் ஷேப்ல இப்படி சுத்தி சுத்தி துவைக்கும். இதுல துவைக்கிறது வந்து டாப் லோட் டைப் வாஷிங் மிஷின்ல துணிகளுக்கு அதிகமா டேமேஜ் ஆகுற மாதிரி, இதுல அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. சாஃப்ட் ஹேண்டில்லையே இது நமக்கு வாஷ் பண்ணி தந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இதான் ஃப்ரண்ட் லோடுக்கும் டாப் லோடுக்கும் வித்தியாசமா? அது சரிக்கா, டாப் லோடும் துவைக்கிதான் போது, ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் துவைக்கிதான் போது. அதையும் அதுக்கு ஒரு மாதிரியான பவுடர், இதுக்கு ஒரு மாதிரியான பவுடர். மணி, அது என்ன விஷயம்னா இந்த டாப் லோட் டைப் வாஷிங் மிஷினுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படும் சொன்ன பாத்தியா, அதனால அதுக்கேத்த மாதிரி நுரை அதிகமா வர்ற மாதிரியோ இல்ல ஹை சோர்சஸ்ல இருக்க மாதிரியோ தான் பவுடரோ லிக்யூடோ தயாரிப்பாங்க. ஆனா இதுவே ஃப்ரண்ட் லோட் டைப் வாஷிங் மிஷின்ல தண்ணி வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது, கம்மியா தான் தேவைப்படும். அப்போ அதுல நுரை அதிகமா வந்துச்சு அப்படின்னா நம்ம டிரெஸ்ல எல்லாம் நுரையாயிடும். அதனால நுரை கம்மியா வர மாதிரியான வாஷிங் மிஷின் பவுடரோ லிக்யூடோ தான் தயாரிப்பாங்க. அப்படி இருந்தாதான் துணியும் சீக்கிரமே அழுக்கு போகும். அட ஆமாக்கா, டாப் லோட் வாஷிங் மிஷின் அதுக்கு அதிகமா தண்ணி செலவாகும். அப்ப நுரை அதிகமா வர பவுடர் வாங்கினா கரெக்டா இருக்கும். நம்ம துவைக்கிற துணி எல்லாம் அழுக்கு போகும், நல்லா துவைச்சு கொடுக்கும். நான் ஃப்ரண்ட் லோடு பவுடர் வாங்கிட்டு வந்துட்டேனா அப்போ ஒழுங்காகவே துவைக்காதே. அட ஆமா மணி, கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஆசாசியாக வாங்கின வாஷிங் மிஷின் கெட்டு போயிருந்தா சீக்கிரமே. சரி சரி விடு, அதை கூட நீ சொன்ன மாதிரி டாப் லோடுக்கான பவுடரை வாங்கிட்டு வரேன். மணி, இதை கொடுத்துட்டு பவுடர் வாங்கிட்டு வர, லிக்விடா பார்த்து வாங்கிட்டு வா. ஏங்கா, லிக்விட் எவ்வளோ காசு தெரியுமா? பவுடருக்கும் லிக்விடுக்கும் ஏகப்பட்ட காசு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் போய் பவுடரே வாங்கிட்டு வரேன். மணி, மறுபடியும் சொல்றேன், கஷ்டப்பட்டு ஆசாசியா சேர்த்து வச்ச பணத்துல வாங்கின வாஷிங் மிஷின் சீக்கிரமே கெட்டு போச்சுன்னா என்னடா பண்றது? ஐயோ, ஏங்கா ஊர் உலகமே இந்த பவுடர் யூஸ் பண்ணி துவைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பவுடர் யூஸ் பண்ணி துவைக்கிறனால என்னக்கா ஆக போகுது? மணி, இப்ப பவுடரை பயன்படுத்தி நம்ம வாஷிங் மிஷின்ல துவைக்கும் போது நம்ம டிரெஸ் மேல இந்த பவுடர் ஒழுங்கா கரையாம நிறைய பவுடர் மேலேயே தேங்கி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இந்த சின்ன சின்ன ஓட்டைகளா இருக்கு பாத்தியா, இந்த ஓட்டைக்குள்ள எல்லாம் இந்த பவுடர் போய் தேங்கி இருந்து சீக்கிரமே இந்த வாஷிங் மிஷின் கெட்டு போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம வேற ஆசாசையா வாங்கின வாஷிங் மிஷின் சீக்கிரமே கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அதனால தான் லிக்விடா வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமே தண்ணிலையும் கரைஞ்சு நம்ம ட்ரெஸ்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும். ட்ரெஸ் மேல அதிகமான பவுடர் தேங்கியிருக்க மாதிரியோ நுரையும் அதிகமா இருக்காது, நல்லா நீட்டாவும் வாஷ் பண்ணி கொடுக்கும். வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் பவுடர் வாங்குறதா லிக்விட் வாங்குறதான்னு பார்த்தோம்னா லிக்விட் வாங்குறதான் பெஸ்ட். அப்ப ஆக மொத்தம் டாப் லோடு வாஷிங் மிஷின்னா நுரை அதிகமா வர அந்த லிக்விட்லயே டாப் லோடுன்னு போட்டிருக்கோம், அது வாங்கணும். இதுவே ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின்னா நுரை கம்மியா வர அந்த பாக்கெட்ல ஃப்ரண்ட் லோடுன்னு போட்டிருக்கோம், அதை வாங்கணும். கரெக்டா சொன்னேன். ஆமாடா, ஆசாசியா வாங்கின வாஷிங் மிஷின் வேற சீக்கிரமே கெட்டு போச்சுன்னா? சரி விடுக்கா, ஏதோ வாங்கிட்ட. ஆரம்பத்துல இருந்து ஆசையாசையா வாங்கினேன், ஆசையாசையா வாங்கினேன்னு. நான் போய் லிக்விட் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், சீக்கிரமே வாங்கிட்டு வாடா, வாங்கிட்டு வந்து நீயே துவைச்சிரு. துவைக்கவா? ஆமா, நீ தானே ஒரு மூட்டை துணி கொண்டு வந்திருக்க, அப்படியே மாடல துணி கிடக்கு, அதையும் போய் எடுத்துரு. நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லையே, வெளுக்குமா உடையடுக்கு.